சாமி ஏம்மா போய் நீ கறி எடுத்துகிட்டு வாப்போ. இன்னைக்கு என்ன? இன்னைக்கு புதன்கிழமை இல்லை, உனக்கு ஆசை தீர மட்டனோ சிக்கனோ இல்லையே இறாலோ கடல் மீனோ நண்ட எது வேணா எடுத்துகிட்டு வா, உனக்கு தெரிஞ்சு தரேன். என்ன அதிசயமாக இருக்குது, எப்போ நான் தான் நான்வெஜ் எடுத்துகிட்டு வரேன்னு கெஞ்சுவேன். இவங்க அதுக்கு இல்லாதெல்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி அதிசயமாக வாலண்டரி, நீயே வந்து எது வேணா அது எத்தனை வேணா செஞ்சு சாரங்கிற என்ன உள்குத்து இருக்குது இதில்? உள்குத்துல ஒன்றும் இல்லைடா, இன்றைக்கி செஞ்சால் செஞ்சதா, நான் ஒரு 20 நாளைக்கு நான் செய்ய மாட்டேன் நான்வெஜ், அதனால தான் சொன்னேன். 20 நாளைக்கா? ஆமாம் சாமி. ஏன் எங்கே வெளியூர் வெளியூர் போகிறியா? நானும் எங்கே வெளியூர் போகிறேன், நாளைக்கு நம்ம கோபியில் பாரியூர் நம்பி சாட்டுறாங்க, அதுக்காக தான் சொன்னேன். பாரியூர் நம்பி சாட்டிட்டா ஒரு 15 நாளைக்கு நான் நான்வெஜ் செய்ய முடியாது. அது முடிஞ்சு நீ பொங்கலும் வந்துடுதா, அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான்வெஜ் செய்ய முடியும். 20 நாளைக்கு நான் நான்வெஜ் இல்லாமல் இருக்க முடியுமா? ஆ, உங்களுக்கு என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். புரட்டாசி கூட நான் பார்க்காத ஆள், புரட்டாசியாவது கிரட்டாசியாவது நான் திங்கிறாள். இப்போ பாரியூருக்கு என்னை வந்து 20 நாள் நான்வெஜ் இல்லாமல் இருக்க சொல்கிறியா? காமூனு போமா. ஏசாமி, கோபியில் பாரியூர் பெரிய நோம்பி இல்லை, கோபியில் இருக்கிற எல்லா சனங்களும் சுத்தபத்தமாக நான்வெஜ்ஜே செய்யாமல் இருப்பாங்க. எல்லோரும் சாப்பிட்டா இருக்கும்போது நீ மட்டும் ஒரு பேசலாம். அப்படி உனக்கு ஏதாவது வேணும்னா வெளியூர் போய் அங்கேயே இருந்துக்கோ, ஒரு 20 நாளைக்கு அங்கேயே இருந்துட்டு அப்புறம் மெதுவாக வா. அப்படியே போகிறதா இருந்தாலும் நாளைக்கு மத்தியானமே போயிரு, ஏன்னா நாளைக்கு நைட்டு சாப்பிட்டு வாங்க. சாட்டில் சிக்கிட்டீங்கன்னா நீ எங்கேயும் போக முடியாது, தெரிஞ்சுக்கோ. இது அநியாயமாக இருக்குது, வெளியூர் போனால் செலவாகும். அது நான் எங்கே போய் இணைய வச்சு எவனும் ஜோரும் போட மாட்டேன், கையில் காசும் இல்லை. 20 நாளைக்கு நான்வெஜ் இல்லாமல் இருக்க முடியுமா? இருந்தாகணும் மாட்டிருக்குதே. சோறா கறியா? கறி இல்லாமல் கூட வந்துடலாம், சோறு இல்லாமல் இருக்க முடியாது, வேறு வழி இல்லை. 20 நாளைக்கு எங்கள் வீட்டில் நோ நான்வெஜ், நான் திருந்திட்டேன்.